நான் ராஜேந்திரன். என்ன சொல்கிறாங்க சார்? எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். கேட்டதுக்கு சிசிடிவி ஒயரை கட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாரு சார். ஏன் சார், ஸ்டேஷனுக்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. கேட்டால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே ஒயரை சரி செஞ்சுட்டேன்னு சொல்கிறீங்க. கொலையும் செஞ்சுட்டு ஆதாரத்தையும் அழிச்சிட்டீங்க, அப்படி தானே சார்? இன்ஃபார்ம் பண்ண போய் கடைசியில் எங்களையே கொலகாரன்னு சொல்கிறீங்க. பின் என்ன சார், ஒரு சின்ன விஷயம் தானே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணதோட விலையை பார்த்தீங்களா? எவனோ ஒருத்தன் வயரை எடுத்திருக்கான், வயரை சரி பண்ண ஆளை கூப்பிட்டுருக்கீங்க, ஆனால் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. சார், நான் இதே வேலையில் தான் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மேனேஜராக இருக்கேன் சார். சிசிடிவி கேபிள் கட்டன அன்னைக்கு தெரு முனையில் ஏதோ ஒரு லேடியுடைய செயின் ஸ்னாச்சிங் நடந்திருக்கு. அதனால தான் கேபிள் அவசர அவசரமாக சரி பண்ணி ஃபுட்டேஜில் ஏதாவது தெரியுதான்னு பார்த்தேன் சார். செயின் ஸ்னாச்சிங்கா? அந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் ஸ்டேஷனுக்கு வரலையே. சார், மேடம், பக்கத்து வீடு பூட்டி இருக்கு, எப்போ வருவாங்க? அவங்க ஃபேமிலியோட ஊருக்கு போயிருக்காங்க சார், வரதுக்கு 3 நாள் ஆகும். போன செவ்வாய்க்கிழமை இங்கே ஒரு செயின் ஸ்னாச்சிங் நடந்தது, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லைங்க சார், அன்னைக்கு நான் பின்னாடி வேலையா இருந்தேன். இவங்கெல்லாம் பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரியும். அவங்க ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். அவங்க பேர் என்ன? சாந்திங்க சார். அவங்க ஃபோன் எடுக்கல. அவங்க வந்ததை என்கிட்ட பேச சொல்லுங்க, இடையில நானும் ட்ரை பண்றேன். என் நம்பரை சேவ் பண்ணி வச்சுங்க. உங்க ஏரியால இருந்து ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன் சார், உங்க வீட்டில் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது நடந்தாதான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இல்லை, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எல்லான்னு நினைச்சு பயம்தான் சார். சார், போலீஸுங்கிறது எங்கள் வேலை, மற்றபடி நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான். சாரி சார். ஏமா, இறந்தவரோட கேரக்டர் எப்படி? அவரோட ஒய்ஃப் ஏன் வரல சார்? அவங்க குடி வந்து 5 மாசம் தான் சார் ஆகுது. போன மாசம் கூட அந்த பொண்ணை 2 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தாங்க சார். அபார்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிச்சு. அப்பறந்தே ஒரே சண்டை தான் சார். டிவி நல்லா சவுண்டை வச்சுட்டு சண்டை போடுவாங்க, எங்க வீடு வரைக்கும் கேட்கும். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு போனாங்க சார். அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் இருக்காமா? வீட்டில் ஃபோனில் வச்சுருக்கேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் சார். ரயில்வேல வேலை பார்க்குறேன்னு இவ்வளோ நாளாக ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லி வச்சிருக்கேன்னு தெரியல. கடவுளே, நீ பிளான் பண்ணி தான் எனக்கு அபார்ஷனை பண்ணிருக்க. இரு, உன் உண்டலன் பண்ற பாரு. டேய், என் வயிறு சொல்றேன்டா, உனக்கெல்லாம் நல்ல சவையே வராது. தகப்ப இல்லாத பொண்ணு தானே இப்படி எல்லாம் பண்ண, உன் உடம்ப கழுவு கட்ட. என்னடி அம்மா பொண்ணு சேர்ந்துட்டு பூச்சாண்டி கட்டுறீங்களா? வாழை இஷ்டம் தான் வாழ், இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே. ஏய், நாங்க போறேன்டா, என் பொண்ணுக்கு போட்டா 100 சொல்ற நகையும் செலவழிச்சு பண்ணிட்டு ஏத்து வைடா. ராடி மா, இவன்ட்ட என்னமா பேச்சு? நம்ம இவன் என்ன பண்ணணுமோ அது பண்ணலாம். கிளம்பு கிளம்பு, போ போ போ. இவன் பெரிய ஃப்ராடுக்காரன், பாத்து இருந்துக்கங்க. என்ன